ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேர் ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ரேர் ஃபைலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த வின்ரார் வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம், ஃப்ரீ வெர்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா. பட் விண்டோஸ் 11 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் உள்ள ஒரு ரேர் விண்ட்ரேர் ஃபைல் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்ன்ஸ் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த விண்ட்ரேர் ஃபைல் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா மட்டும்தான் தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிலேயே வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டார்ட் விண்டோஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனும் வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கோ அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து விண்டர் பார்க்கலாம். நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே விண்டர் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப் தெரியுது பாருங்களா. ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ப்ரீ ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ரேர் அண்ட் ஜிப் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் டவுன்லோடிங் வேல்யூம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3K டவுன்லோட்ஸ் வந்து ஆயிருக்கு. அதனால் இந்த பர்டிகுலரான இந்த ப்ரீசிப் அப்படிங்கிற இந்த ரேர் அப்ளிகேஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஜிப் ஃபைல் அல்லது ரேர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் அல்லது டீகம்ப்ரஸ், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபைலுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு. இந்த எக்ஸாக்ட் ஃபைல் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இதில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் 7 ஜிப் ஃபைல்ஸு, ரேர் ஃபைல்ஸு, ஜிப் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ப்ரீசிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ வந்து ஆர்கேவோட ப்ரீவியூ. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து எக்ஸாக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டெஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த ரேர் அப்ளிகேஷனை பற்றி தெரியும். உங்களுக்கு ரிவ்யூஸும் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ரேட்டிங்ஸ் வந்து எல்லாமே 5 தான் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். இதுலேயும் ப்ரொஃபஷனல் வேர்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ப்ரொஃபஷனல் வேர்ஷனாக மாற்றணும் அப்படின்னா கூட ஒன்ஸ் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ப்ரொஃபஷனல் வேர்ஷனாக நீங்கள் பெய்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கேருந்தே ஸ்டோர்லேருந்தே நான் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் ஓப்பனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஜஸ்ட் இது வந்து குவிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னுடைய பிஜிப் அப்படிங்கிற விண்ட்ரேர் பிஜிப் அப்படிங்கிற ரேர் அப்ளிகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ஷன், கம்ப்ரஸ், ஆடு, டெலிட் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ விண்ட்ரேர் ஃபைலில் நினைக்கிறவங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து நான் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஃப்ரீ இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விண்டோஸில் உங்களுக்கு ரேர் ஃபைலில் ஜிப் ஃபைல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அன்ஜிப் பண்ணிக்க முடியும். குறிப்பாக இது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து இதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், எதை பற்றியாவது நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ரேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு அல்லது ஜிப் ஃபைல் அன்ஜிப் பண்ணுறக்கும் ஜிப் பண்ணுறக்கும் என்ன ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்ன்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.